சுசக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். கல்யாண பூர்ணாய கலௌ ஜனானாம் கல்யாண தாத்து கலு கிருஷ்ணசூரேகே கல்யாண சத்வைபவ காரகாய கல்யாண ராமாய நமோ நமோஸ்து. அதாவது நாலு கல்யாணம் இருக்கு இந்த ஸ்லோகத்தில். கல்யாண பூர்ணாய, அனைத்து கல்யாணங்கள் மங்களங்களும் நிறைந்தவர் நம்ம சுவாமி. கலௌ ஜனானாம் கல்யாண தாத்துகு கலு கிருஷ்ணசூரேகே, கலியுகத்தில் மக்களுக்கு எல்லா கல்யாணம் மங்களங்களையும் அருளுவதற்கே தோன்றியவர் புத்தூர் சுவாமி. அவருடைய கல்யாண சத்வைபவ காரகாய, அவருடைய திருநக்ஷத்திரத்தை ஒரு கல்யாண மகோத்சவம் போல நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண ராமாய நமோ நமஸ்தே என்று கல்யாணராமன் சுவாமிக்கு அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைத்து பாகவதோத்தமர்களுக்கும் அடியனுடைய வணக்கம். என்ன ஒரு ஏற்றம்னு சொன்னா, சடகோபனுக்காக கலியன் உற்சவம் நடத்தினார். திருவரங்கத்தில் அத்தியன உற்சவம் சடகோபனாகிய நம்மாழ்வாருக்காக கலியன் நடத்தினார். இங்கே கலியனின் வடிவமான புத்தூர் சுவாமிக்காக சடகோப கல்யாணராமன் இந்த விழாவை நடத்துகிறார். இதில் புத்தூர் சுவாமியின் கிரந்தங்களில் ஏதாவது ஒன்றை பற்றி அடியன் பேச வேண்டும்னு கேட்டுக்கொண்டார்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், யாரும் டச் பண்ணாததாக இருக்கட்டும், இன்னொன்று ஒரு ஆசை, இது யூடியூப்பில் போட்டாலும் எல்லாரும் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அதனால் கைவல்ய சித்தாஞ்சனம் என்ற ஒரு கிரந்தம். இந்த கைவல்யம், அதை பற்றி இதில் நிறைய விவாதங்கள்லாமும் இருந்தாலும் இப்போ 15 நிமிஷத்தில் அது ஒரு கிரந்தம். கைவல்ய சித்தாஞ்சனம்னு புத்தூர் சுவாமி சாதிச்சிருக்கார். யாருமே டச் பண்ணாத டாபிக். அதுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா போல் வேதங்கள், உபனிஷத்துகள், இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள், அருளிச்செயல், ஆகம சாஸ்திரங்கள், இது அத்தனையிலையும் கைவல்யம்ங்கிற கான்செப்டை பற்றி என்னென்ன சொல்லியிருக்குன்னு ஒரு என்சைக்ளோபீடியா, அந்த ஒரு கிரந்தம் நீங்கள் வாசிச்சேன்னா போகிறோம், எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான கிரந்தம். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கைவல்யம் கைவல்யம்னு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த கைவல்யம்னா என்ன புரிகிறாப்பில் சொல்கிறேன். சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, நாம் மோட்சம் போகணும்னா முதல் ஸ்டெப்பு கர்மயோகம்னு பண்ணணும். நமக்குன்னு பகவான் விதித்த கடமைகளை எல்லாம் கர்மயோகம், அதாவது பெருமாளுக்கு செய்யக்கூடிய திருவாராதனமாக நினைத்து அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனில் பற்று வைக்காமல் கர்மயோகம்னு நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யணும். அந்த கர்மயோகத்தை பர்ஃபெக்டாக பண்ணால் பகவான் சந்தோஷப்படுவான். அதன் விளைவாக நம்ம மனசும் தூய்மையாகும், ஆத்மாவை பற்றிய நினைவு ஏற்படும். இது முதல் படி. இப்போ மனசு தூய்மையாகி ஆத்மாவை பற்றிய நினைவு வந்தவாறே அடுத்தபடியாக நாம் என்ன பண்ணுறோம்னா ஞான யோகத்திலே ஈடுபடுகிறோம். ஆத்மாவை பற்றி ஒரு நினைவு வந்ததல்லவா, அதை இடைவிடாமல் ஆத்மா ஆத்மானு ஆத்மாவையே தியானம் பண்ணால் அதுக்கு ஞான யோகம்னு பேர். இந்த ஞான யோகத்தின் பலன் ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம், ஜீவாத்மாவையே பார்த்துடலாம். இதுக்கப்புறம்தான் இவருக்கு ரெண்டு வழிகள், ரெண்டு பாதைகள் பிரிகின்றன. அப்போ கர்மயோகம்னு முதல்ல கடமைகளை பெருமாளுக்கு திருவாராதனமாக பலனில் பற்று இல்லாமல் செஞ்சிடுறான். அதன் பலன் பெருமாள் அனுகிரகம், மனசு தூய்மையாடுறது, ஆத்மாவை பற்றின நினைவு வந்துடுத்து. ரெண்டாவது ஸ்டெப்பு ஞான யோகம், அதில் ஆத்மாவை இடைவிடாமல் தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணி ஆத்ம தரிசனம் பெற்று விட்டான். இப்போ ரெண்டு ரூட் இருக்குது, இப்போ இவன் தேர்ந்தெடுக்கணும். ஒரு ரூட் என்னென்னா, இந்த ஆத்மாவை பார்த்தவன் இந்த ஜீவாத்மாவின் தன்மையை கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கும்போது இந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக பெருமாள் இருக்கிறார்னு புரிஞ்சுக்கலாமா. அதாவது இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை தனக்கு உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளே பெருமாள் இருக்கார். பெருமாள் உள்ளிருந்து தாங்கிறதுனால தான் இந்த ஜீவாத்மாவால் இயங்க முடியறது. அடியன் பேசின்றிருக்கேன், நீங்கள் கேட்டுருக்கேன்னா உள்ளிருந்து பகவான் சக்தி கொடுக்கிறான். ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்லணும்னாலும் உள்ளிருந்து கடவுள் சக்தி கொடுத்தால்தான் கடவுள் இல்லைன்னே சொல்ல முடியும். அப்போது அந்த கடவுள் மட்டும் சக்தி கொடுக்கலைன்னா கடவுள் இல்லைன்னு மறுத்து பேசுகிறவனால் கூட மறுத்து பேச முடியாது. அப்போது இந்த ஞான யோகத்தின் விளைவு ஆத்மாவை பார்த்தவன் என்ன பண்ணணும்னா ஆத்மாவுக்குள் ஆத்மா பகவான்னு புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு ஜீவாத்மாவுக்காக இவ்வளவு பண்ணுறதே, அப்போ இந்த ஜீவாத்மா தனக்கு உயிராக இருக்கும் பரமாத்மாவுக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணணும், அதை புரிந்து கொண்டு நாம் ஏற்பட்டதே அவனுக்காகத்தான் புரிஞ்சுட்டு பக்தி யோகம்னு அதுக்கப்புறம் பகவானை இடைவிடாது தியானம் பண்ணணும். அதுதான் பக்தி யோகம். ஆத்மாவுக்குள் ஆத்மா பகவான்னு தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் பக்தி யோகத்தின் பலன் மோட்சம் போகலாம், வைகுண்டம் போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரூட்டு, கர்மயோகம் மனம் தூய்மை அடைகிறது, ஆத்மாவை பற்றிய நினைவு. ஞான யோகம் ஆத்மாவையே நினைத்து நினைத்து ஆத்மாவை பார்க்கிறான். பக்தி யோகம் ஆத்மாவுக்குள் ஆத்மா பெருமாள்னு புரிஞ்சுண்டு மோட்சத்துக்கு போயிடுறான். இந்த ரூட்டில் ஒழுங்காக போனால் பரவாயில்ல,
சில பேர் என்ன பண்ணுவாங்க, கும்பகோணத்திலேருந்து சென்னை கிளம்புறேன்னு கிளம்புவாங்க. கிளம்புறவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு விழுப்புரம் வந்ததும் அப்படியே ஏதோ ஒன்று பார்த்துட்டு இந்த இடமே நல்லா இருக்கே நம்ம இங்கேயே உட்காந்துடலாமான்னு நினைப்பாங்க. சொல்கிறாரு இல்லையா, த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு வழியில் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும் அப்படியே உட்காந்துட்டா அவ்வளோதான். அதுபோல் இந்த ஞான யோகத்தில் ஈடுபடும் சில பேர் என்ன பண்ணுவார்களா, இந்த ஜீவாத்மாவின் தன்மையை பார்ப்பார்கள். அஃப்கோர்ஸ் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான தன்மை பரமாத்மாவுக்கு தொண்டன், பரமாத்மா தான் உள்ளிருந்து தாங்குறான், அவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பேர் மேலோட்டமாக ஜீவாத்மாவை பார்த்துட்டு இந்த ஜீவாத்மாவே ஆனந்தமாக இருக்கே, ஏன்னா ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தது, ஆனந்தமே வடிவெடுத்தது, ஐயோ இதுவே ஆனந்தமாக இருக்கே, நம்ம பேசாமல் இதையே அனுபவிக்கலாமே, இது எதுக்கு பரமாத்மான்லாம் போகணும். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ இந்த உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுட்டா போகிறோம், நீ எதுக்கு இன்னொரு பகவானுக்கு உடம்பாக இருக்கணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நானே ஜீவாத்மா, அப்போ ஜீவாத்மாவே இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, இந்த ஆனந்தமே போதுமேனு சில பேர் இருந்துருவாங்க. அப்படி ஜீவாத்மாவே போதும்னு ஞான யோகத்தோடு ஸ்டாப் பண்ணி ஜீவாத்மாவையே சிந்தித்து கொண்டிருந்தால் அவங்க போய் அடையிற டெஸ்டினேஷனுக்கு தான் கைவல்யம்னு பேர். இது எவ்வளோ டெக்னிக்கலான கான்செப்ட், இதை வந்து ஒரு புத்தகமாக எழுதணும், அது ஒரு என்சைக்ளோபீடியாவாக கொடுக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஏன் கைவல்யம் கைவல்யம்னு பேருன்னா, அதுக்கு புத்தூர் சுவாமி அற்புதமாக ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார் அவர் நூலில். அதாவது இது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அழகான டெஃபினிஷன். என்னென்னா, இந்த உலகத்தில் நாம் மூணு தத்துவம் சொல்கிறோம், அச்சித்து சித்து ஈஸ்வரன். அச்சித்துன்னா அறிவில்லாத ஜடப்பொருள், சித்துன்னா ஞானமுள்ள ஜீவாத்மா. நமக்கெல்லாம் ஞானம் இருக்குதுன்னு வேதம் சொல்லியிருக்கு, அதனால் சித்துன்னா ஞானமுள்ள ஜீவாத்மா. ஈஸ்வரன்னா அச்சித்து சித்து ரெண்டையும் ஆளக்கூடிய பகவான். இப்போது அச்சித் ஒருத்தன் செல்வத்தை ஜடப்பொருளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஜடப்பொருளை மட்டும் அனுபவிக்க மாட்டானோ, கூடவே சித்துங்கிற ஜீவாத்மாக்களும் அதில் சேர்ந்து வரும். ஜீவாத்மாவை அனுபவிக்கிறானோ இல்லையோ ஜீவாத்மாவின் சம்பந்தம் இருக்கும். இதை புத்தூர் சுவாமி அழகாக எக்ஸாம்பிள் சொல்லி விளக்குறார். ஒருத்தன் பணத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, பணம் அச்சித்து தான், ஆனால் அதை தனியாக அனுபவிக்க மாட்டான், கூட குடும்பத்தெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்பான். அப்போ அந்த ஜீவாத்மாக்கள், மனைவி, மக்கள், உறவு, நட்பு எல்லாம் கூட வராங்க இல்லையா, அந்த சித்தோடு சேர்ந்து தான் இவன் அச்சித்துங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறான். ஏன்னா தனிமையில் அவ்வளோ தூரம் இனிமையாக இருக்க முடியாது. நேற்று வந்த இது என்ன, நேற்று திரைப்படத்தில் செந்தில் சொல்கிறார், இந்த வருஷத்தில் ரெண்டு நாள் தேர் திருவிழா வருது, அந்த ரெண்டு நாளைக்காகத்தான் வருஷம் முழுக்க நான் காத்திருப்பேன், ஏன்னா என் பேரம்பேத்தியை அப்போ தான் பார்க்க முடியும், இல்லைன்னா மற்ற 363 நாள் என் பேரம்பேத்தியை பார்க்க முடியாதுங்கிறார். அப்போது அந்த ஒரு ரெண்டு நாள் குடும்பத்தோடு இருந்தால் ஆனந்தங்கிறான். அப்போ அச்சித்தை அனுபவிக்கிறவனுக்கு சித்துங்கிற ஜீவாத்மாவின் அனுபவம் சேர்ந்து வந்துடுறது. இப்போ இதை வச்சுப்போம், ஈஸ்வரன் ஒருத்தன் பகவானை போய் அடைஞ்சு அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பொறுத்தவரை அவனுக்கும் சித் அச்சித் அனுபவம் சேர்ந்து வரும். சாதா சித்த அச்சித் இல்லை, இப்போ பகவானுடைய சொத்தாக சில அச்சித் இருக்கும். இப்போ பெருமாளுடைய திருவடி தீர்த்தம்னா அதுலேயே ஒரு நித்தியசூரி உட்கார்ந்துருப்பார், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு புஷ்பம்னு சொன்னால் அதில் ஒரு நித்தியசூரி இருப்பார், பெருமாளுடைய நிலைக்கதவு படியில் கூட நித்தியசூரி இருப்பார். அப்போ பெருமாளோட சொத்தான அந்த அச்சித் அதையும் சேர்த்து தான் இவன் அனுபவிப்பான். பெருமாளோடு தொடர்புடைய சித், அதாவது பாகவதர்கள், நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள், நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சேர்த்து தான் அனுபவிக்கிறான். அப்போ ஈஸ்வரனாகிய பகவானை அனுபவிப்பவன் அவரோட சொத்தான ஜடப்பொருளையும் அனுபவிப்பான், அவரோட தொண்டர்களான ஜீவாத்மாக்கள் அவளையும் வணங்கி அனுபவிப்பான். ஜடப்பொருளை அனுபவிக்கணும், அச்சித்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் கூடவே தன்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சித்தை சேர்த்து வச்சு அனுபவிப்பான். ஆனால் சித்துங்கிற ஜீவாத்மாவை மட்டும் அனுபவிக்கிறானே, இவனுக்கு அச்சித்தும் வராது ஈஸ்வரனும் வராது. ஏன்னா சித்துங்கிற ஜீவாத்மா என்னை நானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஒருவேளை உலகியல் ஜடப்பொருள் அச்சேத்தனை ஏதாவது குறுக்க வந்தால் இது என்னடா சீச்சி ஆத்மா அனுபவத்துக்கு தடையாக வருது, ஏன்னா அதை தள்ளிடுவானோ, அதை தள்ளினா நல்லது பரவாயில்லைன்னா பகவானுடைய திருமேனி குறுக்க வந்தாலும் நான் ஜீவாத்மாவை தியானம் பண்ணுறேன், இவர் யார் பெருமாள் குறுக்க, இவரையும் தள்ளுன்றுவானோ. அப்போது அச்சித்தின் அனுபவமும் இல்லாமல் ஈஸ்வரனின் அனுபவமும் இல்லாமல் சித் சித் ஆத்மா 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 ஜீவாத்மா ஜீவாத்மா நான் 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 நான்னு தன்னை மட்டுமே அனுபவிப்பானான். சான்ஸ்கிரிட்டில் கேவலம்னா என்ன அர்த்தம், பொதுவாக நம்ம தமிழில் கேவலம்னா மட்டமானு அர்த்தம், சான்ஸ்கிரிட்டில் கேவலம்னா லோன்லி தனியாகன்னு அர்த்தம், கேவலன்னு இவனுக்கு பேர். ஏன்னா அச்சித்தும் இல்லாமல் ஈஸ்வரனும் இல்லாமல் கேவல சித், ஒன்லி சித், அந்த ஜீவாத்மாவை மட்டும் அனுபவிக்கிறான், அதனால் இவனுக்கு கேவலன்னு பேர். இவன் அடையக்கூடிய நிலைக்கு கைவல்யம், கேவலமாக இருக்கும் நிலை அப்படின்னு பேரும். ஆகையினால இவன் அப்படியே ஜீவாத்மாவை மட்டும் அனுபவிச்சா போதும் என்ற நிலையிலே இருக்கிறான். இப்போ டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்தி யோகத்துக்கு ப்ரோக்ரஸ் ஆகாமல்
ஞான யோகத்தோடு நடுவில் நின்று ஜீவாத்மாவே நன்னா இருக்குன்னு புரிஞ்சுண்டு, ஜீவாத்மா ஜீவாத்மான்னு தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கான். இது கைவல்யம். சரி, இப்போவே 8 நிமிஷம் ஆச்சு, நோ ப்ராப்ளம், அடுத்த 12 நிமிஷம். இப்போ இந்த கைவல்யம் பற்றி என்னென்ன நூல்கள் எல்லாம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக புத்தூர் சுவாமி லிஸ்ட் அவுட் பண்ணுறார். முதல்ல வேதம். வேதத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யாவில் இந்த ஒரு ஜீவாத்மா அச்சேதன பொருளெல்லாம் உபாசனை பண்ணான்னா அவன் ரொம்ப தாழ்ந்தவன் சொல்கிறது. வெறும் வார்த்தைகள், வாக்கு, மனசு, மன உறுதி, ஒருமுகப்பட்ட மனது, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் உபாசனை பண்ணான்னா அவன் அளவுக்கு உட்பட்ட பலனை அடைவான். இதே ஏஷத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தின்னு பெருமாளை ஒத்த வணங்கினான்னா அவன் மோட்சங்கிற பெரிய பலனை பெறுவான்னு சொல்லித்து. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை ஒன்று சொல்கிறது. பிராணோவாவ ஆஷாயா பூயகா அதிவாதி பவதி தஞ்சேத் ப்ரூயுகு அதிவாதி அசீதி அதிவாதி அஸ்மீதி ப்ரூயான் நாப்பன்ஹுவீதா சவா ஏஷ ஏவம் பஷ்யன்னு ஏவம் மன்வானகா ஏவம் விஜானன்னு அதிவாதி பவதி. அதாவது இந்த இடத்துல பிராணன்னு ஜீவாத்மாவை சொல்லி ஒருத்தன் ஜீவாத்மாவை உபாசனை பண்ணி ஜீவாத்மாவை அடையணும்னு நினச்சான்னா ரெண்டுக்கும் நடுவில் இருப்பான்னு சொல்லிடுது. அப்போ ஜடப்பொருளை அடைய வேண்டும், பணங்காசை அடையணும்னு நினைக்கிறவன் உலகத்தில் நிலையில்லாததை அடையிறான். பெருமாளை உபாசனை பண்ணி அவரை அடையணும்னு நினைக்கிறவன் நிலைத்து பெருமாளை அடைஞ்சு கைங்கரியம் பண்ணுறான். ஆனால் இந்த ஜீவாத்மாவை அடையணும்னு நினைக்கிறவன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கானோ. ஏன்னா உலகியல் செல்வத்தை பெறுபவனுக்கு செல்வம்னு வரும், செல்வம்னு போயிடும், அது நிலையில்லாமல் இருக்கும். ஆனால் இவனுக்கு ஆத்மானுபவங்கிறது நிலையாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த ஆத்மானுபவம் என்பது பகவானை அனுபவிக்கும் ஆனந்தத்துக்கு நிகராக இருக்கும். ஆனால் இருக்கவே இருக்காது, அதோட ரொம்ப மட்டமானது, ரொம்ப தாழ்ந்தது. அப்போது அச்சித்தை விட ஒசத்தி என்ன நிலைத்திருக்கு, ஆனால் ஈஸ்வரனை விட தாழ்ந்தது. ஏன்னா அந்த பேரானந்தம் கைங்கரியம் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் வரதில்லை. அதனால இது ஒரு ரெண்டுங்கட்டான் நிலைன்னு வேதம் காட்டுகிறது. ஒன்றாச்சா? ரெண்டு, பகவத்கீதையிலே இந்த கைவல்யார்த்தி பற்றி என்ன சொல்லியிருக்கு அதை புத்தூர் சுவாமி எடுத்து காட்டுகிறார். பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் 10-11 ஆகிய ஸ்லோகங்களில் இந்த கைவல்யார்த்தியும் பெருமாளை தியானிப்பான்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இவனுக்கு ஜீவாத்மா தானே வேணும், அவன் ஏன் பெருமாளை தியானிக்கிறான்னா பெருமாள் தானே பலன் கொடுத்தாகணும். இந்த கைவல்யம் வேணும்னு பிரார்த்திச்சு பெருமாளை தியானிக்கிறானா? ஆனால் அவன் எப்படி தியானம் பண்ணுவான் அப்படின்னா ஜிக்யாசுன்னு அவனை குறிப்பிடுறான் கண்டபிரான். ஜிக்யாசு ஆத்மாவை அனுபவிச்சா போகிறோம்னு நினைக்கிறவன் பெருமாளை தியானிக்கும் போது யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி. பெருமாளை தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறான், நம்மள மாதிரி அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் இப்படி இல்லையா தியானம் பண்ணுறது இல்லையா, சுத்த ஜீவாத்மாவின் தன்மைகளோடு எந்தெந்த குணங்களில் பெருமாள் சமமாக இருப்பாரோ அந்த குணத்தை மட்டும் தியானிக்கிறது. பெருமாளுக்கு பசிதாகம் கிடையாது, பெருமாளுக்கு அழிவு கிடையாது, அவருடைய சுரூபம் ஞானானந்தமே வடிவெடுத்து இருக்கக்கூடியது, அவரை கண்களால் காண முடியாது, அவருக்கு பசிதாகம் கிடையாது, சோகம் கிடையாது, ஆனந்தமாக இருப்பார். இது போன்ற தன்மைகளை மட்டும் தியானிக்கிறான். அவனுக்கு லட்சியம் ஞானானந்தமான ஜீவாத்மா அடைஞ்சா போகிறோம். அப்போ இதற்கு நிகரான தன்மைகளோடு பெருமாளை தியானிக்கிறான். இப்படி தியானம் பண்ணுறவன் எங்கே போவான்னா கிருஷ்ணன் கீதையில் 8வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்திலே சொல்கிறான், அவ்வக்தோக்ஷர இத்யுக்தா தமாகு பரமாம் கதிம் எம் பிராப்பியன நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இப்படி தியானம் பண்ணக்கூடியவன் கைவல்யம்னு ஒரு ஸ்தானத்துக்கு போகிறான். அங்கே போனவன் திரும்ப வருவதில்லை. அப்போது பிறவி பிணியிலையும் சிக்கிக்கிறது இல்லை, பாப புண்ணியங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுகிறான். சுத்த ஜீவாத்மாவை தியானம் பண்ணி பாப புண்ணியங்கள் எல்லாம் விடுபட்டு விரஜா நதியை தாண்டி போகிறான். வைகுண்டத்துக்குள்ளேயும் போகலை, விரஜையை தாண்டி பாப புண்ணியங்கள் கழிய பெற்று அங்கேயே ஒரு இடத்துல ஜீவாத்மா என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன், ஜீவாத்மா 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 ஜீவாத்மான்னு தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு அந்த ஆனந்தம் போகிறோன்னு ஒரு இடத்துல இருந்துடுறான். அப்போது உலகியல் செல்வத்துக்குள்ளேயும் அடிக்கலை, பகவான்கிட்ட போய் சேர்ந்து அந்த பேரானந்தமும் பெறலை, நடுவில் ஒரு இடத்துல இருக்கான், திரும்பியும் பூமியில் பிறப்பதில்லை. இது கீதையில் காட்டப்பட்ட விஷயம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் சார் அப்போ இது கூட பரவாயில்லையே, ஒருவேளை வைகுண்டம் வரைக்கும் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி தூரமாவது போயிருக்கானே, பிறவி பிணி கிடையாது, கஷ்டம் கிடையாது, ஆனந்தமாக இருக்கானேன்னா 3வது பாயிண்ட் இங்கே தான் புத்தூர் சுவாமி போடுறார். நம்முடைய ஆழ்வார்கள் இந்த கைவல்யத்தை நிந்தித்திருக்கிறார்கள், இங்கே போய் மாட்டிக்காதேன்னு சொல்லியிருக்காளாம் ஆழ்வார்கள். முதல் உதாரணம் எடுக்கிறார் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டில் 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோன்னார். 7 நிலம்னு இந்த கைவல்யத்தை தான் சொல்லியிருக்கார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். 7 நிலத்தில் போய் மாட்டின்றாதீங்கோ சீக்கிரம் வாங்கோங்கிறாராம். ஏன்னா இந்த உலகியல் செல்வம் இருக்கு பாருங்க,
அதை அனுபவி. அவனும் பெருமாள்கிட்ட தான் வரணும், ஆனால் அவன் கூட லேட்டாக வந்தால் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஜென்மம் இல்லாட்டாலும் செல்வத்தை அனுபவிச்சுட்டு இது ஓகே இது ஒன்றும் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது பெருமாள்கிட்ட வருவான். கைவல்யத்தில் மாட்டின்றாத மாட்டின்ட்டா பர்மனண்ட்டாக அங்கே போய் விழ வேண்டியதான். அப்புறம் பெருமாள் அனுபவமும் கிடையாது, இந்த பிறவிக்கும் வர முடியாது. பர்மனண்ட்டாக ஆத்மா ஆத்மான்னு அத்தோடு நிற்க வேண்டிதான். தயவு செஞ்சு அங்கே போய் மாட்டிக்காத, இங்கே வா. வரம்பு ஒழி, ஜீவாத்மாவோடு வரம்பு கட்டி கொண்டு நிற்காமல் அந்த வரம்பை ஒழித்து பரமாத்மா இருக்கான்னு புரிஞ்சுட்டு வண்டவா. இது பெரியாழ்வார் சொன்ன விஷயம். முதல் திருவந்தாதியிலே 26 பாசுரத்தில் பொய்கையாழ்வார் சாதிக்கிறார் கைவல்யார்த்திய எழுவார் விடை கொள்வார் இந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னார். இந்த எழுவார்னா செல்வத்தினால் வாழ்க்கையில் எழணும்னு நினைக்கிறவனா, வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னா பெருமாளை அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும், மோட்சம் வைகுண்டம் போகணும்னு நினைக்கிறவனா. இந்த விடை கொள்வார்னு ஒருத்தனை சொல்லியிருக்கார். இந்த விடை கொள்வாருங்கிறவன் யாருன்னா பெருமாள்கிட்ட கொஞ்ச நாள் தியானம் பண்ணுவானா, எல்லாம் பண்ணிட்டு ஆத்மானுபவம் கிடைச்சதும் விடை பெற்று கொண்டு பாய் பாய்னு சொல்லிட்டு போறவனா, பெருமாளுக்கு பாய் சொல்லிட்டு போறவன் விடை கொள்வார்னு சொல்லிட்டார் பொய்கையாழ்வார். அதனால அந்தல போய் மாட்டிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல நம்மாழ்வார் சாதிக்கிறார். இந்த கைவல்யார்த்தி என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பிறவி துயரர ஞானத்துள் நின்று துறவிச்சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவணை அழிப்படை அந்தணனை மறவியை இன்றி மனத்து வைப்பாரே. இந்த கைவல்யார்த்தி பெருமாளை தியானம் பண்ணுறான், ஆனால் இவன் தியானம் பண்ணுவது எப்படி அப்படின்னா பெருமாளையே ப்ளீச்சிங் பவுடராக பயன்படுத்துகிறான். இந்த பாத்திரம் அழுக்காக இருக்குன்னா க்ளீன் பண்ண ப்ளீச்சிங் பவுடர் வேணும், கண்ணாடி அழுக்காக இருக்குன்னா சுத்தம் பண்ணணும், அப்போ தான் முகம் தெரியும். மனசு அழுக்காக இருக்குது, ஜீவாத்மா தெரியலை, அந்த சுத்திக்காக தேத்தாங்கொட்டை போல பெருமாளை பயன்படுத்தின்ட்டு மனசு சுத்தமானதும் பெருமாளை தூக்கி போட்டுடுறான். இப்படிப்பட்ட தன்மை கொண்டவன் கைவல்யார்த்தி. அப்போ இவன் என்ன பண்ணணும்? அப்போ ஆத்மா அனுபவங்கிறது எல்லாருக்குமே ஏற்படும், ஆனால் அந்த ஜீவாத்மா அனுபவத்தோடு நிற்காமல் மரணத்தருவாய்க்கு முன்பு ஒரு முறையாவது இந்த ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கார், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே தொண்டன்கிற நினைவு வரணுமா? அந்த நினைவு மட்டும் வரலன்னா அவ்வளவுதான். இதையும் நம்மாழ்வார் பாடினார். எங்கன்னா, குறுக மிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகல் இறப்பென்னும் ஞானிக்கும் அப்பையன் இல்லையேல் சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம். பின்னும் வீடில்லை மருகலில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடகுதே. அப்போ இவன் ஞானத்தை வளர்த்துக்கிறது தப்பு இல்லை, ஜீவாத்மாவை பார்க்கறது தப்பு இல்லை, தெரிஞ்சுண்டு அந்த ஜீவாத்மாவின் ஆனந்தத்தை கடந்து ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்காருன்னு புரிஞ்சுண்டு பரமாத்மாவோடு நினச்சான்னா பக்தியோகம் கை வந்து மோட்சம் போவான். அதை விட்டுட்டு இந்த ஆனந்தம் நல்லா இருக்குன்னு கால் வச்சுட்டான்னா அதுலேயே விழுந்துட வேண்டியதான்ட்டார். இது எதை போன்றது அப்படின்னா, நம்மாழ்வார் ஒரு உதாரணம் சொல்கிறார். திருவாய்மொழி 9 முதல் திருவாய்மொழியில், யாதுமில்லை மிக்கதனில் என்று அன்றது கருதி காது செய்வான் கூதை செய்து கடைமுறை வாழ்க்கையும் போம் காதை அப்படின்னு. அதாவது இதுக்கு எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்கள். காதுக்கு தோடு பண்ணி போட்டுக்கணும்னு ஒருத்தருக்கு ஆசையாம், தோடு பண்ணி போட்டுக்கிறேன்ட்டு வந்து காதை குத்தினாராம், கடைசியாக என்னாச்சுன்னா காதையே மொத்தமாக கிழிச்சு எடுத்து கையில் கொடுத்துட்டாராம். இதுதான் கைவல்யம்னர். மொத்தம் ஆன்மீகத்துக்கு வரேன்னு வந்தான், வந்தது எதுக்குன்னா பெருமாளை அடைஞ்சு இந்த ஜீவாத்மா கைங்கரியம் பண்ணணும்னு. பெருமாளுக்கு ஒரு ஆபரணம் போல ஜீவாத்மா, ஆனால் கடைசியில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு ஆன்மீகத்துக்கு வந்துட்டு கைவல்யத்தில் ஒருத்த மாட்டின்றான்னா காதுக்கு தோடு போடுறேன்னு சொல்லி காதை குத்த போக செப்டிக்காயி காதையே வெட்டின கதையாக போயிடும். அதனால் இந்த கைவல்யத்தில் போய் விழக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், சரி கைவல்யம்னு போகிறானே அவன் எந்த பாதையில் போவான்? இப்போ நாம் மோட்சம் போகிறோன்னா அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்கிறோம், அதில் அது வழியாக போகிறோன்னு. கைவல்யத்துக்கு போகிறவாளுக்கு என்ன பாதைனா ஏன கேனாப்பி கச்சதின்னு, இது நியாய சித்தாஞ்சனத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் கோட் பண்ணியிருக்கார். அதை புத்தூர் சுவாமி எடுத்துக்காட்டி ஏதோ ஒரு வழியில் போகிறான்னார். ஏதோ ஒரு வழினா என்ன, ஏதோ ஒரு மார்க்கம்னு சொல்லணும் இல்லையா? இதை ஏன் சொல்லவே இல்லைன்னா இதுக்கு புத்தூர் சுவாமி காரணம் காட்டுறார். வேறு எந்த கிரந்தங்கள்லையும் இந்த காரணம் கிடையாது, புத்தூர் சுவாமி காட்டினார். என்ன காரணம்னா, இப்போ நாம் வைகுண்டம் போகிறோம்னா நமக்கு அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை நினைச்சாலே ஆனந்தமாக இருக்கும். ஐயோ பெருமாள் நம்மளை எப்படி அழிச்சு போகிறார், சுவாமி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சாதிக்கிறாரே, நினைச்சாலே கண்ணீர் வரும். இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தூடேகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் எழ்போய் அந்தமில் பாழ்கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து அலங்கரித்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் பூக்கு மாமணி மண்டபத்து சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாகியிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை அனுபவிப்பதுனா கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கு.
ஆனால் இந்த கைவல்யார்த்தி இருக்கானே இவனுக்கு ஆத்மாவை தவிர எதை நினைச்சாலும் இடைஞ்சலுங்கிறான். நான் நிம்மதியாக ஆத்மாவை நினைக்கிறேன், நீ மார்க்கத்தை சொல்கிறியான்னு கேட்குறான். எதை பார்த்தாலும் ஆத்மானே நினைக்கிறானா? அதனால் அவனுக்கு மார்க்கத்தை தனியாக சாஸ்திரம் சொல்லலை. இருக்கு ஒரு மார்க்கம், அது வழியாக தான் விரஜை தாண்டி கைவல்யம் போகிறான். சொல்லி என்ன பிரயோஜனம்? இவன் மார்க்கத்தை நினைக்கவா போகிறான், இவனுக்கு தேவை ஆத்மா 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 அதையே நினைக்க போகிறான். அப்புறம் மார்க்கத்தை சொன்னாலும் இவன் அதுக்கு விரோதம்னு நினைப்பான். அதனால் சாஸ்திரம் சொல்லாமல் விட்டது. வியன் மூ உலகு பெரிடும் போய் தானே தானே ஆனாலும் தான் ஆழ்வார். அதனால் அவனுக்கு எல்லாமே தானே தானே தானேன்னு ஜீவாத்மாவையே நினைப்பதால் தனியாக அவனுக்கு மார்க்கம் இருந்தாலும் இதை சொன்ன நீ அனுசந்தானம் பண்ண போறேன்னா நமக்கு திருமால் எரிஞ்சோலை போறோம்னா நெறிபட அதுவே நினைவது நலமேனு மார்க்கத்தை நினைச்சுட்டே போறோம். இவனுக்கு ஒண்ணுமே நினைச்சு பிரயோஜனம் இல்லை, அதனால சாஸ்திரம் சொல்லவில்லை. இது ஆழ்வார்கள் அனுபவம். சகஸ்ரநாமமும் இதை பத்தி சொல்லியிருக்குங்கிறார் புத்தூர் சுவாமி. எங்கன்னா பூதாத்மா பரமாத்மாச்ச முக்தானாம் பரமாகதிகி. பெருமாளை சொல்லும் போது முக்தர்களுக்கு பரமாகதி, முக்தர்கள் அடையும் உயர்ந்த இலக்குன்னு சொல்லியிருக்கு. முக்தர்களுக்கு உயர்ந்த இலக்கு ஒன்று இருக்குன்னாலே மட்டமான இலக்கும் ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ முக்தானாம் அவராகதிகி, முக்தர்களுக்கு தாழ்ந்த கதி எதுன்னா அது கைவல்யம். முக்தானாம் பரமாகதி யாருன்னா பெருமாள் அவருக்கு பண்ணுற கைங்கரியம். இது நாலாவது சகஸ்ரநாமத்தில். அஞ்சு விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சம் 22 அத்தியாயத்தில் இந்த கைவல்யார்த்தி பற்றி சொல்லியிருக்கு. அவன் 4 ஸ்டெப்பில் தியானம் பண்ணுறானான். முதல்ல யோகம், அஷ்டாங்க யோகத்தை பற்றிய அறிவை வளர்க்கிறான். 2 ஜீவாத்மாவை பற்றிய அறிவை வளர்க்கிறான். 3 ஜீவாத்மாவை தியானம் பண்ணுறான். இந்த 4வது ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறார் பராசர முனிவர்? தன் நிராகரணத்வார தர்ஷிதாத்ம சுரூபவத்து. 4வது ஸ்டெப்பு வந்ததும் முதல் 3 ஸ்டெப்பையும் மறந்துடணுமா? முதல்ல யோகத்தின் அங்கங்களை கற்கிறான், ஜீவாத்மாவை பற்றி கற்கிறான், 3 ஜீவாத்மாவை தியானிக்கிறான். 4வது ஸ்டெப்பு ஆத்ம தரிசனம் வந்ததும் முதல் 3ஐயும் மறந்துடணுமா? ஏன்னா அதை ஞாபகம் வச்சுருந்தா ஆத்ம தரிசனத்துக்கு விரோதமாக இருக்குமா, தடையாக இருக்குமா? அவனுக்கு சமாதின்னு சொன்னால், அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் பக்தியோக சமாதிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவை இடைவிடாமல் அனுபவிக்கணும். அது நாதமுனிகள் போன்றோர் அதில் இருந்தால். இவனுக்கு சமாதிங்கிறது என்னென்னா ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணும். அப்போ அதுக்கு இந்த மார்க்கத்தை நினச்சாலும் இடையூறுங்கிறான். மார்க்கம் பரவாயில்ல சார், பெருமாளை நினைச்சாலே இடையூறுங்கிறான். அதனால் அதை நினைக்க மாட்டான். இது விஷ்ணு புராணத்தில் காட்டப்பட்டது. இது போல ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலும் இந்த கைவல்யம் பற்றி சொல்லியிருக்கு. அது பிருகத் பிரம்ம சம்ஹிதை பத்ம சம்ஹிதையில் காட்டப்பட்டிருக்கு. வைகானச ஆகமத்திலும் இது ஆமோதஸ்தானம்னு கைவல்யம் சொல்லப்பட்டிருக்குன்னு இத்தனை ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கார் புத்தூர் சுவாமி. இப்போ ஃபைனலாக 2 விஷயம் சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்றேன், டைம் ஆயிடுது, 20 மினிட்ஸ் ஓவர். முதல் விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு கைவல்யம்னு ஒன்று எதுக்கு பெருமாள் வைக்கணும்? நாம் வந்து இங்கே உபன்யாசம் பண்ணிட்டு இது எதுக்கு பெருமாள் இப்படி ஒன்று வைக்கணும்? ஜீவாத்மாவின் தன்மை பெருமாளுக்கு தொண்டன். போனால் வைகுண்டம் போகிறோம், கைங்கரியம் பண்ணுறோன்னு வைக்க வேண்டியதானே. ஏன் கைவல்யம்னு ஒன்று வச்சு அங்கே போய் ஒருத்தனை தள்ளி அங்கே ஒருத்தன் போயிட்டான்னா பர்மனண்ட்டாக அவனுக்கு அப்புறம் பகவத் அனுபவமே கிடையாது, ஆத்மான்னு இருக்க வேண்டியதான். அச்சித்தும் அப்புறம் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது, வெறும் சித்து. ஏன் வச்சார்னா, இதுக்கு புத்தூர் சுவாமி தான் காரணம் சொல்லியிருக்கார். வேறு யாரும் இது சொல்லலை. கைவல்ய சித்தாஞ்சனத்தில் புத்தூர் சுவாமி விளக்கிறார் பெருமாள் ஏன் இப்படி வைத்தார் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் படிப்படியாக பெருமாள் பக்குவப்படுத்துகிறார். நமக்கு முதல்ல சாஸ்திரங்களை கொடுக்குறார், அதில் ஒரு நம்பிக்கையை ஊட்டுறார். அதுக்கு தான் நீ ஒரு யாகம் பண்ணால் வெற்றி கிடைக்கும், யாகம் பண்ணால் பணம் கிடைக்கும், அட்லீஸ்ட் அதுக்காகவாவது பண்ணுவான், அது கிடைக்கிறது நம்பிக்கை வரும். அடுத்து இன்னொரு யாகம் பண்ணால் ஸ்வர்க்கம் போகலாம், அப்போ மறுபிறவியில் நம்பிக்கை வரும். அப்புறம் ஸ்வர்க்கமும் நிலையில்லாமல் இருக்குது, பகவான்கிட்ட போனால் தான் பேரானந்தம். அப்போ அந்த புரிதலையும் உண்டாக்கி தன்னை நோக்கி அவனை வர வைக்கிறார். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவனை கொண்டு வந்து இவனுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, இவன் ருச்சி பிரதிபத்தி எதில் இருக்குது, இவன் எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறான், எல்லாத்துக்கும் பார்த்து நல்லது பண்ணிகிட்டே வரார் பெருமாள். அதுலேயும் என்ன பண்ணுறார், தங்கிட்ட இவன் விருப்பம் கொள்ளணுங்கிறதுக்காக தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனி அழகை வெளிப்படுத்துகிறார், சாஸ்திரங்களில் காட்டுறார். தனக்கே ஜீவாத்மா தொண்டங்கிறதையும் ஆச்சாரியர்கள் மூலம் உபதேசம் பண்ண வைக்கிறார். எல்லாத்தையும் கேட்டப்புறமும் கூட பெருமாள்கிட்ட ஈடுபாடு வரல, அவனுக்கு தொண்டன்கிற எண்ணம் வரல, திருந்தவே மாட்டான்னு அப்படியே தான் இருக்கான்னா, பெருமாள் கடைசியாக என்ன பண்ணுறார், சரி இவன் நம்மக்கிட்ட தான் வரமாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் பிறவி பிணியிலையாவது கட்டப்படாமல் எங்கேயாவது போய் ஆனந்தமாக இருக்கட்டுமேனு கைவல்யத்தை கொடுத்துட்றாராம். புத்தூர் சுவாமி சாதிக்கிறார் பெருமாளுக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, தங்கிட்ட இவனை வர வைக்கிறதுக்கு இவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணிட்டார். இவன் கடைசி வரைக்கும் வரதா தெரியலை. சரி அட்லீஸ்ட் ஏன்டா எங்கிட்ட வராட்டாலும் வரமாட்டல, அட்லீஸ்ட் நீயாவது எங்கேயாவது போய் சந்தோஷமாக இரு. ஒரு பெற்றோர் என்ன பண்ணுவாளா, ஒரு குழந்தை தன்னோட சௌக்கியமாக இருக்கணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுவாள்,
கடைசி கட்டம் தங்கிட்டவல்லையா, எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கேயாவது போய் சௌக்கியமாருன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிடுவா. அதுக்காகத்தான் இந்த மாதிரி தங்கிட்ட வராதவாளுக்கு கூட ஆனந்தமாக இருக்க கைவல்யம்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துட்டான் பகவான். இது புத்தூர் சுவாமி காட்டின விஷயம். ரெண்டாவது அதனால தான் இது வந்து இறப்பதுங்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த ஊரில் வந்துட்டு திருமங்கை ஆழ்வார் சொல்லலைன்னா இப்படி திருநெடுந்தாண்டகத்தில் இறப்பதற்கே என்னாதுங்கிறார் பாருங்கோ. இறப்புங்கிறது கைவல்யம், ஏன்னா அது ஆத்மநாசம். நாம் வந்து பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டியவன், அவனுக்கு தொண்டு செய்யாமல் இப்படி தன்னைத்தானே அனுபவிச்சா அது இறப்பு, ஆத்மநாசம். சரி போயிட்டு போகிறது போ, அதுதான் ஆனந்தம்ங்கிற அங்கேயே இருன்னு பெருமாள் விட்டுடுறார். இப்போ ஃபைனல் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இப்படி ஒரு கைவல்யத்தை பற்றி இன்றைக்கி இங்கே ஏன் பேசணும், இந்த டாப்பிக்கை எடுத்து ஏன் பேசணும், புத்தூர் சுவாமிக்காக பேசுகிறோங்கிறது வேற. ஏன் பேசணும்னா ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஜீவாத்மா ஆத்மா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, சோல் ஹூ ஆமை, இந்த டாப்பிக்கெல்லாம் நிறைய ஊரில் வளம் வந்துட்டுருக்கு. புத்தூர் சுவாமி அவர் கிரந்தத்தில் சாதிக்கிறார், இன்றைக்கி கைவல்யார்த்தி யாரும் இல்லாட்டாலும் நான் எழுதுறேன்னு அடியே நினச்சின்னு நிறைய பேர் இருக்கா. நம்ம ஊரில் இல்லை, யூஎஸ்லலாம் போய் செல்ஃபுன்னு நீங்கள் சொன்னா அதுக்கு அவ்வளோ மவுஸ் உண்டு. சரி, அவளை பற்றி நாம் விமர்சனம் பண்ண வேண்டாம். யூஎஸ்காரா இங்கே தேடி வரா, இங்கேருந்து அங்கே போகிறா, அவள்லாம் போட்டோம், நாம் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் நம் மக்களும் கூட ஓஹோ இதுதான் சரி போல இருக்குது, நான் யார் என்று தெரிந்து கொள்கிறேன்னு அதை நோக்கி போகிறா. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு விஷயம் இல்லை, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டாலும் அதுக்கு மேலே இது பெருமாளுக்கு சொத்து, இந்த ஜீவாத்மாங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு யோகா சொல்லித்தரா கைவல்யம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறேன் அங்கே மட்டும் போய் மாட்டின்ட்டோன்னா, நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டுறா இது மொத்த ஆத்மநாசம், இறப்புன்னு சொல்லிட்டார் திருமங்கை ஆழ்வார். ஒரு உண்மை சம்பவம் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன், ஏன்னா உண்மை சம்பவம் சொன்னால் தான் நீங்களும் நன்னா ரசிப்பேள். ஒருத்தர் அவருடைய தகப்பனார் அவருக்கு ராமானுஜம்னு பேர் வச்சார். ராமானுஜம்னு பேர் வச்சு பையனை அமெரிக்கா அனுப்பிட்டார். அமெரிக்கா போன பையன் பேரை மாற்றின்ட்டார், ஆர் ஜாம்னு பேர் மாற்றின்ட்டார். ராமானுஜம்னு பேர், அமெரிக்கா போனப்புறம் ஆர் ஜாமா மாறிட்டார். அங்கே ஒரு ஃபிலாசபரோட அவருக்கு நட்பு. அந்த ஃபிலாசபர் சொல்லி கொடுத்தாராம், என்னையா அது நீங்கள்லாம் சாமி கோவில்னு அது இதுன்னு போகிறீங்க, செல்ஃப் மெடிடேட் ஆன் செல்ஃப் ரியலைஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கே வந்து அமெரிக்காக்காரர், அவருக்கு கென்னடின்னு பேர், அவர் தம் பேரை கேவலானந்தான்னு மாற்றின்னு இருக்கார். அவர் இவருக்கு சொல்லி கொடுத்தாராம், இவர் என்ன பண்ணிட்டார், ஜாம் கைவல்யான்னு பேர் மாற்றின்ட்டார். இது சொல்கிறது பேர் மட்டும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், ஆனால் உண்மை சம்பவம் அது. ஜாம் கைவல்யான்னு பேர் மாற்றின்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா நான் பெருமாளை சேவிக்க மாட்டேன், கோவிலுக்கு போக மாட்டேன், ஜீவாத்மா நான் என்ன நானே தியானிக்க போகிறேன், என்னை அறிகிறேன்ட்டார். அமெரிக்காவுக்கு போனவர் திரும்ப வந்தார் ஊருக்கு. அவள் அப்பா பாவம் ஊரில் கோவிலில் சகஸ்ரநாம அர்ச்சனை ஏற்பாடு பண்ணியிருக்கார், பையனை கூப்பிட்டார். எங்கே போ, கோவில் நோ டெம்பிள், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் வித் சூப்பர்ஸ்டிஷன், உங்களுக்காக இதெல்லாம் சொல்லி வச்சது. நோ 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 நோ, லோ லெவல் சீக்கர்ஸ் நீங்கள்லாம், ஐ மெடிடேட் ஆன் செல்ஃப் டைரக்ட்லி, நான் என்ன நானே அனுபவிக்க போகிறேன்னார். அவள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா இன்ஜினியரிங் மெடிசின் ஏதாவது பேசுவான்னு பார்த்தா இவன் ஏதோ செல்ஃபு அது இதுங்கிறானே. அது மட்டும் இல்லை, நிறையா தாடி வச்சுட்டு காவி வெட்டி கட்டி நிறையா பேர் அடிக்கடி இவரை வந்து சந்திக்கிறா, எல்லோரும் நீ உன்னையே தியானம் பண்ணுங்கிற. அப்பா யோசிக்கிறார், நல்ல காவி வெட்டி தாடியோடு தானே வந்து எல்லோரும் சந்திக்கிறா, ஆனால் இவன் கோவிலுக்கு போகாதேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாளேன்னு அப்பா யோசிச்சுட்டுருக்கார். இப்படியே பல காலம் கடந்தது. அப்பா சொல்லி பார்த்தானா, ஏன்டா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் தான்னா, இவர் சொல்கிறார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது மோட்சம்னு யார் சொன்னது, ராமானுஜர் சொன்னதெல்லாம் இன்டலெக்சுவல் பீப்புள் யாரும் ஏற்றுக்கவே மாட்டார். உண்மையான பிளிஸ் ஆனந்தம் என்ன, நான் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிப்பது தான் ஆனந்தம். நீங்கள் ராமானுஜர் ரொம்ப எமோஷ்னலாக ஜீவாத்மா போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஆனந்தம்னு இருக்கார். இதெல்லாம் எந்த புத்திசாலியும் ஏற்றுக்க மாட்டான், நீங்கள்லாம் வேணால் ஒத்துக்கோங்க. தனிமையில் இருக்கிற ஆனந்தம் மாதிரி வருமா, கேவலம் தனிமையாக கைவல்யம் அதுதான் ஆனந்தம்ங்கிறார். அப்பாவுக்கு பிச்சுக்கலாம் போல இருக்குது, பையன் என்னடா இந்த மாதிரி பேசின்னு இருக்கானேன்னு. இந்த நிலையில் இந்த ஆர் ஜாம் கைவல்யா இருக்காரு, ராமானுஜமாக இருந்து ஜாமாகி ஜாம் கைவல்யானவர், அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தார். பொண்ணு சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, ஏமான்னு கேட்டார். பொண்ணு சொன்னால் நான் தனியாக இருக்கிறது தான் ஆனந்தம், இது என்ன யாரோ ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட சேர்ந்து வாழ்வது ஆனந்தம், நான் என் இஷ்டப்படி தனியாக இருக்கிறது தான் ஆனந்தம்னா. இவர் பார்த்தார், என்னடா பொண்ணு இப்படி சொல்கிறா, உரிய வயசு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்னு அடியேனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமிகிட்ட ஜாம் கைவல்யா வந்தார். வந்து அவர்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவள் வந்து தனியாக இருக்கிறது தான் ஆனந்தம்ங்கிறார். அப்போது சுவாமி அவர்கிட்ட திரும்ப கேட்டாராம், சரி நீ எது மோட்சத்தில் ஆனந்தம்னு சொல்கிறேன்னார். ஜீவாத்மா தனியாக இருக்கிறது தான், அதைத்தானே உன் பொண்ணு சொல்கிறான்னார். நீ என்ன சொல்கிற, ஜீவாத்மா தனியாக இருந்தால் ஆனந்தம்ங்கிற, உன் பொண்ணு லேடிஸ் தனியாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் தனியாக,
அவர் அப்படி இல்லையே, மனைவி கணவனோடு இருந்தால்தான் முழு வாழ்க்கை, கணவன் மனைவியோடு இருந்தால்தான் முழு வாழ்க்கை, ஆண் பெண் இருவரும் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் தனித்தனியாக அந்த ஆண்டவன் ஏன் பிரித்து வைத்தான் மிகச்சரியாக, ஜகத்தினிலே ஆணும் பெண்ணும் ஓர் உயிராக இங்கே சேர்ந்து வாழும் தத்துவத்தை சொல்வதற்காக என்ன புதுக்கவிஞர், அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாதானே முழு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாராம் ஜாம் கைவல்யா. அப்போ சுவாமி திரும்ப கேட்டாராம், அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து இருந்தாதானே முழுமையான மோட்சம், நீ ஜீவாத்மா உன்ன நீயே அனுபவிச்சுட்டு இருந்தா எப்படியா முழு மோட்சம். அப்போ தான் பொறி தட்டித்து, தனிமையிலே இனிமை காண முடியுமா, பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி படையுடனே பவனி வரும் காவலரும் கவிதையிலே நிலைமறக்கும் பாவலரும் இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாலும் தனிமையிலே இனிமை காண முடியாது, ஆண்டவனுக்கும் ஜீவாத்மா சேர்ந்திருந்தாதான் ஆனந்தம், ஜீவாத்மாவுக்கும் பெருமாளோடு சேர்ந்திருந்தாதான் ஆனந்தம், அப்போ தனியாக இருக்கிறதுங்கிறது ஆனந்தம் கிடையாது. அதனால தான் நம்முடைய புருவாச்சாரியர்கள் கைவல்யத்தில் போய் மாட்டிக்காதேங்கிறா. இன்றைய காலத்தில் இந்த கைவல்ய சித்தாஞ்சனம் அமெரிக்கா போகிற பசங்களுக்கெல்லாம் கையில் கொடுத்து விட்டு அனுப்ப வேண்டிய புத்தகம் அப்படி புத்தூர் சுவாமி நமக்கு வழங்கியிருக்கார். ஆகையினால ஜீவாத்மாக்களாகிய நாம் அத்தனை பேரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவே ஏற்பட்டவர்கள். ஞானத்தை விட சேஷத்துவங்கிறது தான் ஜீவாத்மாவுக்கு முக்கியம், அதை நமக்கு காட்டக்கூடிய கிரந்தம்னு சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு மீண்டும் சுவாமிக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.